அறிவுகள் நிறைந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவைச் சேர்ந்த அத்துணை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குளோப் நெக்சஸ் இந்த கம்பெனி எடுக்கிற இந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுமைக்காக வணங்குகிறேன். அதாவது நான்லாம் வந்து சின்ன பிள்ளையில் சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூட்டமாண்டு விசில் அடிச்சிருக்கிறேன், மண்ணில் குமிச்சு போட்டு உட்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுகிரகம், உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு, இன்றைக்கி நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுகிறேன். ஒரு பாடகனாக, ஒரு கூத்து கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். அடுத்து இசையமைப்பாளவும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம், இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டுறேன். கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களையும் நான் வேண்டிக்கிறேன், ரசிகர்களை வேண்டிக்கிறேன். சிறப்பானது ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குளோப் நெக்சஸ். இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற அந்த முயற்சியில், நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க. உங்களுக்கு இது ஒரு பாதை, சரியான பாதை. இந்த திரையில் வந்து நம்ம முகமும் தெரியாதா, நம்மளுக்கு இந்த விசில் சத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்சஸ் நிறுவனம். இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சு வாங்க. இதில் முத அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம். அந்த படத்தோட பேர் என்ன, எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன, எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம். உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை. இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன், நல்லா பாடுவேன், நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இது ஒரு சரியான பாதையாக நான் நினைக்கிறேன். இந்த பாதையில் நானும் ஒருவனாக இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்துங்க. வாய்ப்பு தந்த குளோப் நெக்சஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. குளோப் நெக்சஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாலை பொழுதுல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல நாங்களும் எங்களோட குளோப் நெக்சஸ் நிறுவனமும் ரொம்ப பெருமிதம் அடைகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஈவெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்றத பத்தி தான் இப்போ நான் பேச போறேன். ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் எப்படி வந்தது, எல்லாருக்குமே வந்து சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் எடுக்கணும், அதை வந்து எப்படி கரெக்டாக அது ஒரு பாத்தில் கொண்டுட்டு போகிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து மூவி சான்ஸில் வந்து நம்மளும் படத்தில் வரமாட்டோமோ, நம்மளும் ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் நம்ம வந்து வரமாட்டோமோ அப்படின்றவங்க நிறைய பேர் இப்போ வரைக்குமே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களோட கம்பெனி குளோப் நெக்சஸ்க்காக ப்ரொடக்ஷன் லான்ச், எங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனர் வந்து இந்த மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் லான்ச் பண்ணணும், அதுக்கான ஒரு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டுட்டு போனோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம உங்களோட ப்ரொடக்ஷன் லான்ச்சை வந்து நம்ம அதில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நாங்கள் கொண்டுட்டு போகும்போது அவங்களுக்கு இதை பிடிச்சி போய் சரி ஓகே இதை வந்து நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் சீசன் 1 அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தோம். அடுத்த ஸ்டெப், நம்ம இந்த ஈவெண்ட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை திருமதி புன்னகை அரசி ஸ்னேகா மேம் கிட்ட போய் நம்ம வந்து இதை சொல்லும்போது அவங்களுமே இதில் நான் வந்து கண்டிப்பாக நம்ம நாங்கள் சொன்ன ஐடியாஸை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இதில் நானும் வந்து ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட இந்த இதில் ஜாயின் ஆகினாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இதில் இந்த காலத்துக்குள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கான எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாமே வீடியோ ப்ரொமோவில் பார்த்துருப்போம். ஆஸ் யூஷுவல் வெப்சைட்டில் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்ணுறது நம்மளோட ப்ரொடக்ஷன் பேனர், அதாவது நம்ம ஜாயின்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனரோட பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமை வச்சு தான் நம்ம அதில் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அதில் ஈச் கேட்டகரியில் 4 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க.
அந்த நாலு நாலு பேர் யாருன்றது தெரியும். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்றது நம்மளோட ஏப்ரல் 14th தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் அந்த ஸ்டேஜில் லைவாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜூடிஸ் வந்து அங்கே ரிவில் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 5 lakhs ப்ளஸ் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் 5 lakhs ப்ளஸ் மூவியில் நடிக்கிற சான்சஸ், அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து 3 lakhs, தேர்ட் ப்ரைஸ்க்கு 2 lakhs, ஃபோர்த் ப்ரைஸ்க்கு 1 lakh வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 6 categories தான் வச்சுருந்தோம். டீம் டான்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மேசிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது, ஏன் நாங்கள் வந்து சோலோ டான்ஸ்லேயும் நான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், நீங்கள் ஏன் அதை வைக்கலை, எனக்கு நான் ஆடுறதுக்கான திறமை என்கிட்ட இருக்குது, நான் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நானும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் எங்களோட மேனேஜ்மெண்ட் டீமில் எல்லாருமே பேசி, சரி ஓகே நம்ம வந்து சோலோ டான்ஸையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு திறமை கொடுப்போம். அவங்களோட வாய்ப்பையும் நம்ம வெளியில் கொண்டுட்டு வரணும், அவங்களோட திறமையும் வெளியில் கொண்டுட்டு வரணும், அவங்களுக்காக வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சோலோ டான்ஸ் ஆட் பண்ணோம். அந்த சோலோ டான்ஸ்க்குமே ஆஸ் யூஷுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 299, பட் அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும்தான், டைட்டில் வின்னர் அவங்க மூவியில் நடிக்கிறதுக்கான சான்சஸ் ப்ளஸ் கேஷ் ப்ரைஸ் 1 lakh ஒன்லி. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற ஆதரவு என்றைக்குமே வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதோடு இது முடிய போகிறது கிடையாது. இதோடு இதுக்கப்புறம் season 1, season 2 நிறைய தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்குமே நீங்கள் எங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்பவே நன்றி. வணக்கம். என்னோடய பேர் பவித்ரா. குளோப் டெக்ஸஸ் வழங்கும் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு ஷோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சினி ஃபீல்டில் ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக நம்ம உள்ளே வர்றதுனால ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்ந்து இந்த நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு டேலண்ட் ஷோ நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த டேலண்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 categories இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சிங்கிங், ஆக்டிங், டான்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி 6 categories இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூகுளில் போயிட்டு குளோப் நெக்ஸஸ் மீடியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுலேயே நீங்கள் பேமெண்ட்டும் 299 ஆர் டீமாக இருந்தால் 1499 பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். உங்களோட வீடியோ அப்லோடும், 30 seconds வீடியோ அப்லோடும் நீங்கள் அதிலே பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சினி ஃபீல்டில் வரணும்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ ஹாப்பி பொங்கல், தேங்க்யூ. வந்திருக்கும் அனைத்து மீடியா ப்ரெஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை பொழுது வணக்கம். ஸோ எங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணி எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு, எங்கள் கம்பெனி என்ன அப்படின்னு பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக வந்து வேறு வேறு ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக வந்து 10 இயர்ஸாக வேறு ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுட்டு நிறைய 10 இயர்ஸாக இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் மீடியாக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் புதுசாக லேர்ன் பண்ணலாம், 10 இயர்ஸாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மீடியாக்குள்ளேயும் ஸ்டெப் இன் பண்ணலாம், நம்ம யார் அப்படின்னு காமிக்கணும், ஸோ நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும், ஸோ நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸோட நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். ஸோ இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரல் ட்ரேட், அசட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர், மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மாதிரி எப்போவும் எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தேங்க்யூ.